அதுக்கு உன்னுடைய ஆற்றலை செதுக்கிக் கொண்டு திறனை வளர்த்துக் கொண்டு மென்மேலும் மென்மேலும் வளர்ந்து வரணும். அதுக்கு எப்பவும் இந்த அன்னங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் உனக்கு எப்பவும் துணை இருக்கும். அது நீ அந்த ஆர்வமும் அந்த ஈடுபாடும் உங்களுக்கு இருக்குது, அதை வைத்து நீங்கள் வென்று வர வேண்டும். இதில் அந்த வெள்ளந்தி அதுவும் அழகுதான். அந்த பாடல் காட்சியை பதிவு செய்த விதத்தில் வந்து ஒளிப்பதிவின் திறன் மேம்படுது, ரொம்ப சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். படத்தொகுப்பாளர் அற்புதமாக தொகுத்திருக்கிறார். கலை இயக்குனரும் சிறப்புற கை கொடுத்து பணியாற்றிருக்கிறார். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு முதல்ல பேர் வந்து குறவன் வைத்திருந்தாங்க. நான் தான் அந்த தலைப்பை மாற்ற சொல்லி என் தம்பி கீரார்த்தை சொன்னேன். அது காரணம் இருக்கு. இந்த படத்தில் வருகிற குடிமக்கள் இவர்கள் குறவர்கள் அல்ல. இவர்கள் மகாராஷ்டிராவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தமிழர் இந்த நாட்டுக்கு. அவர்களுக்கான குடிப்பெயர் அக்கி பிக்கி வக்காலே இதுதான். அவர்களை நரிக்காரர்கள் என்று வேணால் நாம் அழைக்கலாம், ஆனால் நரி குறவர்கள் என்று அழைக்கக்கூடாது. குறவர்கள் யார் என்றால் நாங்கள் தான். தமிழ் பேரினத்தின் ஆதி குடி குறவர் குடி. முதலில் மலை தோன்றியது, குன்று தோன்றியது. பொய்யகல நாளும் புகழ் உரைக்க என் வியப்பான் பையம் போர்த்து வயங்கு ஒளி நீர் கையகல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இது பாட்டு, சங்க இலக்கிய பாட்டு. அப்ப நீங்க எல்லாம் அந்த தமிழர்கள் எப்பவுமே பெருமை வச்சே இருப்பான். கல் தோன்றிட்டான், மண் தோன்றலையா, அப்பவே தமிழன் தோன்றிட்டான். ஆமா தோன்றிட்டான், ஆமா தோன்றிட்ட முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று உலக பேரறிஞர்கள் ஒத்துக்கொண்டார்கள். எங்களுடைய தாத்தா தேவினைய பாவாணர் தன் ஆயுள் முழுக்க ஆய்வு செய்து முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ். இது நான் சொல்ல வேணாம், எங்க தாத்தா தேவினைய பாவாணர் சொல்ல. அமெரிக்காவின் மொழியில் அலெக்ஸ் கூலியர், ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் சொல்றான், முதல் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று. என்ன இன்னைக்கும் அலெக்ஸ் கூலியர் உயிரோடு இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார். அவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். ஒரு வெள்ளை பலகை எழுதுகிறார், முதன் முதலில் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று. அப்ப கல் தோன்றி மண் தோன்றல்னா என்ன? மலை தோன்றிச்சது. அந்த இனத்தை, அந்த நிலத்திற்கு பெயர் அங்க குறிஞ்சி மலர்கள் பூத்ததனால் அதை குறிஞ்சி திணை என்று தொல்காப்பியம் பாடுது. ஐந்தினை நிலங்களாக தமிழர்கள் தமிழின முன்னோர்கள் பகுத்து வகுத்து வைக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐந்தினை நிலங்கள். அதில் முதல் திணை குறிஞ்சி திணை. முதல் நிலம் குறிஞ்சி, அதுதான் மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த மலையும் மலை சார்ந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் அவன் தோன்றிட்டான். முதல்ல மலை தோன்றியது, கல் தோன்றியது, மண் தோன்றல. மண் எப்போ தோன்றது? இரண்டாவது நிலம் காடும், காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம், அங்கே முல்லை பூக்கள் இருந்ததால். மூன்றாவது நிலம் தான் மருத நிலம், அங்கதான் மண் தோன்றுது. அப்ப கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று பாடு. அந்த குடியின் தலைவன் நம்முடைய இறைவன் தமிழ் இறை முருகன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த இறைவனின் துணைதான் வள்ளி என்பவன், அதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அவர்கள் குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள். உச்சரிப்பில் இன் குன்றி 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 குறைந்து இன் ஒளி குறைந்து குறைந்து குறவர்கள் என்றாகுது. அப்படி பார்த்தால் என் அன்பு சொந்தங்களே, தமிழர்கள் நாங்கள் எல்லோரும் குறப்பய மக்கள் தான். நாங்கள் குறவர்கள் தான்.